வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள், ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 14 தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1066 ஆண்டில் இங்கிலாந்தில் முதலாம் வில்லியமின் நோர்மானிய படையினர் ஆங்கிலேய இராணுவத்தை தோற்கடித்து 2ம் ஹரோல்டு மன்னரை கொன்றனர். 1586 ஆண்டில் ஸ்காட்லாந்தின் முதலாம் மேரி இங்கிலாந்தின் முதலாம் எலிசபெத்துக்கு எதிராக சதி மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 1773 ஆண்டில் அமெரிக்க புரட்சி போர் தொடங்குவதற்கு சில காலத்திற்கு முன்னர் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்தின் தேயிலை கப்பல்கள் பல அனாபொலிஸ் துறைமுகத்தில் எரிக்கப்பட்டன. 1898 ஆண்டில் இங்கிலாந்து கோர்ன்வால் அருகே முகேகன் என்ற நீராவி கப்பல் கவிழ்ந்ததில் 106 பேர் உயிர் இழந்தனர். 1912 ஆண்டில் அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் தியோடோர் ரூஸ்வெல்ட் மில்வாக்கியில் பரப்புரை நடத்திய போது மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரால் சுடப்பட்டார். 1913 ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தில் இடம்பெற்ற நிலக்கரி சுரங்க விபத்தில் 439 பேர் உயிர் இழந்தனர். 1939 ஆண்டில் 2ம் உலகப் போரில் ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பல் பிரித்தானிய கடற்படையினரின் ராயல் ஓக் என்ற போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. 800 மாலுமிகள் கொல்லப்பட்டனர். 1940 ஆண்டில் 2ம் உலகப் போரில் லண்டன் பிளிட்ஸ் குண்டுவீச்சுக்களின் போது பாலம் தொடருந்து நிலையத்தில் 66 பேர் கொல்லப்பட்டனர். 1956 ஆண்டில் இந்திய தலித் தலைவர் அம்பேத்கார் தனது 385,000 ஆதரவாளர்களுடன் பௌத்த மதத்திற்கு மதம் மாறினார். 1957 ஆண்டில் ஸ்பானியாவின் வாலென்சியா நகரில் இடம்பெற்ற பெரும் வெள்ளப்பெருக்கில் 81 பேர் உயிர் இழந்தனர். 1962 ஆண்டில் கியூபா ஏவுகணை நெருக்கடி தொடங்கியது. கியூபாவுக்கு மேல் பறந்த அமெரிக்க U-2 விமானம் சோவியத் அணு ஆயுதங்களை படம் பிடித்தது. 1964 ஆண்டில் மார்ட்டின் லூதர் கிங் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். 1964 ஆண்டு லியோனித் பிரஸ்னேவ் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் அலெக்சி கோசிசின் சோவியத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர். நிகிதா குருசேவ் தலைவர் பதவியில் இருந்து அகற்றப்பட்டு கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டார். 1968 ஆண்டில் விண்ணில் இருந்தான முதலாவது நேரடி தொலைக்காட்சி அஞ்சல் அப்போலோ 7 விண்கலத்தில் இருந்து விண்வெளி வீரர்கள் புவியை சுற்றுவது ஒளிபரப்பப்பட்டது. 1973 ஆண்டில் தாய்லாந்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மக்களாட்சிக்காக போராட்டத்தில் ஈடுபட்டதில் 77 பேர் கொல்லப்பட்டு 857 பேர் காயமடைந்தனர். 1991 ஆண்டில் பர்மாவின் எதிர்க்கட்சி தலைவர் ஆங் சான் சூச்சி அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றார். 1994 ஆண்டில் பாலஸ்தீன தலைவர் யாசர் அரஃபத் இஸ்ரேல் பிரதமர் இட்காக் ராவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிமோன் ஃபரோஸ் ஆகியோருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 2014 ஆண்டில் நேபாளத்தை தாக்கிய ஊத் புயலினால் பனிப்புயல் ஏற்பட்டதில் 43 பேர் உயிர் இழந்தனர். 2017 ஆண்டில் சோமாலியாவில் இடம்பெற்ற பெரும் குண்டுபிடிப்பில் 358 பேர் கொல்லப்பட்டனர், 400 பேர் காயமடைந்தனர். மேலும் அக்டோபர் 14 நாளானது போலந்து நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் பெலரூஸ் நாட்டில் அன்னையர் தினமாகவும் உலக தர நிர்ணய நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்.
நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.